வெல்கம் டு ஆட்டோகேட் டுட்டோரியல் நம்பர் 3. கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணி ஆட்டோகேட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கீபோர்ட். ஒரு கமெண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து எஸ்கேப் கீ, ஸ்பேஸ் கீ, ஆர் என்டர் கீ, இந்த மூணு கீழே எதனா ஒன்று ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு வந்து கமெண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். எக்ஸாம்பிள், லைன் கமெண்டில் இருக்கேன் இப்போ. ஸோ இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிடும். சேம் ஸ்பேஸ் என்டர், ரெண்டுதில் எது ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகே, இப்போ மவுஸ் மூலமாக பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் ஆர் என்டர் இதில் ரெண்டு இது கொடுத்தாலும் நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகே, இப்போ லாஸ்ட்டு கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கீபோர்டில் வந்து ஸ்பேஸ் ஆர் என்டர் இந்த ரெண்டு கீழே எது வேணாலும் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து லைன் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா லைன் கமெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் லைன் கமெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இதை மவுஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்பீட் லைன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை ரீசெண்ட் இன்புட்டில் போய்ட்டு லைன் அப்படின்ட்டு கொடுத்துடலாம். ஓகே, அடுத்தது டெலிட் கீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்தோம்னா ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து டெலீட் ஆகிடும். ஓகே, அடுத்தது டேப் கீ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டேபிளில் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ ஒரு செல்லிலேருந்து இன்னொரு செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறது தான், காப்பி கட் பேஸ்ட். அண்டு அனதர் ஒன் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு சின்னும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி காப்பி பண்ணுறது. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு வின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ணுறது வந்து பிளாக்காக வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ அதை பற்றி எடிட் டூலில் நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் ஒய். ஸோ அண்டு ரீடோ, இதை லாஸ்ட் வீடியோலே பார்த்துடும். அண்டுன்னும்போதே லாஸ்ட் ப்ராசஸ் வந்து டெலீட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ப்ராசஸ்க்கு போகும். ரீடோன்னு கொடுக்கும்போது அண்டு பண்ணதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஒரிஜினல் என்னவோ அதை எடுத்துகிட்டு வரும். ஓகே, இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஷிஃப்ட்டு வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அன்செலக்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள், ஒரு 1000 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம், அதில் ஒரு ஆப்ஜெக்ட்டை மட்டும் நான் வந்து அன்செலக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஏரோஸ்கி. ஸோ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ ரைட் கீ ஏற்றினா ரைட் சைடு மூவ் ஆகுது, டாப் சைடு ஏற்றுனா டாப் சைடு நமக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டாக எந்த லைனில் இருக்கோ அந்த லைனோட ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து கர்சர் வந்து மூவ் ஆகிடும். எக்ஸாம்பிள், இப்போ செகண்ட் லைனில் வந்து கர்சர் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த செகண்ட் லைனோட பிகினிங் எதுவோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இப்போ என் கீ எழுத்தேன் அப்படின்னா அந்த செகண்ட் லைனோட, அதாவது கர்சர் இருக்கிற லைனோட என் பாயிண்ட்டுக்கு போயிடும். ஓகே, அடுத்தது கண்ட்ரோல் ஹோம், கண்ட்ரோல் என். கண்ட்ரோல் ஹோம்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டெக்ஸ்ட்டோட பிகினிங்க்கு போயிடும், அதாவது ஃபஸ்ட்டு லைனோட பிகினிங்க்கு போயிடும். இப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு லைனோட பிகினிங்க்கு போயிடுச்சு. கண்ட்ரோல் என்னு கொடுக்கும்போது அந்த எல்லா டெக்ஸ்ட்டோட லாஸ்ட் லைனோட என் பாயிண்ட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ லாஸ்ட் லைனோட என் பாயிண்ட்டுக்கு இங்கே வந்துடும், கண்ட்ரோல் என் கொடுத்தோம் அப்படின்னு. ஓகே, அடுத்தது பேஜ் அப், பேஜ் டவுன்னா ஒன்றும் இல்லை. பேஜ் அப்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட் லைனுக்கு போயிடும், கர்சர் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக இருக்கும். ஸோ இப்போ எங்கே இருக்குது கர்சர், ஸோ இதுக்கு நேராக இங்கே வரும். எக்ஸாம்பிள், கர்சர் இங்கே வச்சுட்டேன், இப்போ பேஜ் டவுன் கொடுத்தனா அதுக்கு நேராக கீழே வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ எங்கே இருக்குது கர்சர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ். ஸோ F1 ப்ரெஸ் பண்ணோம்னா ஹெல்ப் வரும், அது எல்லா சாஃப்ட்வேர்லேயும் அதுதான். F2 ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கமெண்டோட ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ DI கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் ஆகிடுச்சு, பட் ஆனால் ஷோ ஆகலை. ஸோ நமக்கு தேவை அப்படின்னும் போது F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன டிஸ்டன்ஸ் வந்துருக்குன்றதை நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படி இல்லை இந்த கமெண்ட் லைனை வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து தெரியும் நமக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.